தேர்தல் ஆதாயத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சி என்எல்சி பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதாக வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், பாட்டாளி மக்கள் கட்சியினர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியை கைப்பற்றுவதற்காகவே பொய் பரப்புரையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். என்எல்சி நிறுவனம் கையகப்படுத்தும் நிலங்கள் தொடர்பாக ஆட்சியில் உள்ள தங்களுக்கே தெரியாத தகவல்களை பாமகவினர் கூறி மக்களிடம் வீண் வதந்தியை கிளப்பி வருவதாகவும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குறை கூறினார்.